சார், அதிமுக மூத்த நிர்வாகி மதுசூதன் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். மீன்வளத்துறை அமைச்சரா இருந்து அதாவது சைனா இன்ஜின்களை வந்து அனுமதிக்கிறீங்க, இது வந்து மீனவ மக்களுக்கு பெரிய துரோகம் சொல்லியிருக்காரு. சீனியர் அதாவது சீனியர் அதை பார்த்த பத்திரிகைகளை பார்த்த நான் பொதுவாகவே வந்து உட்கட்சி பிரச்சனைகளை வந்து வெளியே வந்து விவாதிப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை. ஏன்னா அது போன்று நான் வந்து உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் பொதுவாக நான் வந்து வெளியே வந்து விவாதிப்பது கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சரி, கட்சியில் வந்து ஆர்கே நகருக்கு வேட்பாளர் போடுவது குறித்து அது ஆட்சி மன்ற குழு தான் வந்து அதை முடிவு செய்யும். அதே நேரத்தில் வந்து மீனவர்கள் இன்றைக்கு முழுமையான அளவிற்கு வந்து எந்த காலத்துலேயும் வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு குடும்பம் வந்து 14,000 ரூபாய் பெற்றது கிடையாது. அதாவது மீனவ சேமிப்பு நிவாரணத்தில் 4,500 ரூபா, மீனவ மகளிர் சேமிப்பு நிவாரண திட்டத்தில் ஒரு 4,500 ரூபா, அதே போன்று லீன் சீசன் மீன்பிடி குறைவு காலத்துக்கு 5,000 ரூபா, 14,000 ரூபா இன்றைக்கு அம்மாவுடைய அரசில் இன்றைக்கு பெற்று இன்றைக்கு மீனவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் வந்து அப்போ சில அதாவது தேவையில்லாத ஒரு கருத்துக்கள் குறித்து நான் அதை பற்றி வந்து நான் வந்து கவலைப்படுவதில்லை. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் ஒன்று மட்டும், நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு கூட்டமைப்பு, அதாவது இந்தியா என்பது பல மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு தேசம். எனவே மத்திய அரசு சாராமல் எந்த மாநில அரசும் வந்து திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தில், தமிழ்நாடு மட்டுமில்லை ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து நடைபெற்றிருக்கு. உதாரணத்துக்கு வந்தால் மீன்வளத்துறையிலையும் மத்திய அரசுடைய பங்கு இருக்குது 50% அளவுக்கு. அதே போன்று உள்ளாட்சியில் இருக்குது, அதே போன்று மின்துறையில் இருக்குது. இப்படி ஒரு 36 துறைகளில் ஏறக்குறைய 20 துறைகளில் ஒரு மத்திய அரசுடைய ஒரு நிதியை எதிர்பார்த்து, அதை மத்திய அரசினுடைய நிதியை எதிர்பார்த்து மாநிலம் ஒரு வளர்ச்சி கொள்ளக்கூடிய தக்க வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பது என்பது, அதற்கு வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது நிச்சயமாக வந்து அதற்கு கற்பிக்கக்கூடாது. எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் நம்முடைய அம்மா அவர்களும் மாநில சுயாட்சி என்ற கூடிய அடிப்படையிலே மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்களை நாம் மத்திய அரசிலிருந்து பெற்று நம்முடைய மாநிலத்தை வளமாக்கப்பட வேண்டும். எனவே அதிலே நாங்கள் இணக்கமாக இருக்கணும். ஆனால் திமுக 17 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தார்கள். ஆட்சியில் இருந்து என்ன செய்தார்கள்? அடிமையாக இருந்தார்கள், கொத்தடிமையாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு காவடி தூக்கி பல்வேறு விஷயங்களிலே தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் அடகு வைக்கப்பட்டு அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிகொடுத்தவர்கள். ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டியவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உதாரணத்துக்கு காவிரி நதியாக இருக்கட்டும், அதே போன்று கச்சத்தீவு விவகாரமாக இருக்கட்டும், அதே போன்று இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் வந்து உரிமை நிலைநாட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் உரிமை நிலைநாட்டியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா அம்மாவுடைய வழியில் தான் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் 17 வருடம் இருந்து கொண்டு ஒரு பலனும் தமிழ்நாட்டிலே எந்த பலனும் ஏற்படவில்லை. கிளைமேக்ஸ் என்று சொன்னால் இவருடைய ஆட்சி காலத்திலே இலங்கையிலே 1.5 லட்சம் பேர் இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை, தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்தக்கூடிய அளவிற்கு 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் அன்றைக்கு கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு ஒரு வார்த்தை அன்றைக்கு திமுக ஆதரவோடு அன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடந்தபோது வாபஸ் வாங்குறோம் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக 1.5 லட்சம் பேர் இன்றைக்கு வந்து அந்த பலிகடா படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற நிலைமை இருந்திருக்காது. எனவே யார் யாரை பார்த்து சொல்வது? இவர்கள் அங்கே கொத்தடிமையாக இருந்து அடிமையாக இருந்து காவடி தூக்கிவிட்டு நாங்கள் வந்து இணக்கமாக இருந்து மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் நிதியுதவி பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த வித்தியாசத்தை நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். டெங்குவை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் அதிகாரிகள் மட்டத்திலே எல்லா துறையும் ஒருங்கிணைத்து ஆய்வுக்கூட்டம் நடத்தி அவ்வப்போது தேவையான அளவிற்கு வந்து முழுமையான அளவுக்கு என்று சொல்லலாம், முழுமையான அளவிற்கு வந்து நிர்வாக இயந்திரத்தை முடுக்கிவிட்டு அதன் அடிப்படை விஷயமாக இருப்பது அந்த கொசு உற்பத்தி.
எனவே அதை வந்து நாம் வந்து முழுமையான அளவுக்கு ஒழிக்க வேண்டும் என்ற வகையில் அதற்கு வந்து ஒரு மக்கள் ஒத்துழைப்போடு, அதாவது வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம், மக்களும் அதற்கு கைகோர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றி இன்றைக்கு வந்து மாவட்டந்தோறும் நீங்களே பத்திரிகை ஊடகங்களே நீங்கள் வந்து டெய்லி அதை போட்டு தான் இருக்கீங்க. அதில் மக்கள் இயக்கமாக மாற்றி இந்த கொசுவை ஒழித்தாலே டெங்கு வந்து ஒழிந்துவிடும். அடிப்படை காரணம் தான் டெங்கு வந்த பிறகு நம்முடைய ஹெல்த் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு, அதேபோல் ஹெல்த் கேபிட்டல் சிட்டி என்று சொல்லக்கூடிய சென்னை, வெளி மாநிலத்தில் கூட உலக அளவில் கூட இங்கே வந்து வைத்தியம் பார்க்கின்றார்கள் மருத்துவம். ஏன்னா அப்படிப்பட்ட வந்து கைதேர்ந்த மருத்துவர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க, தேவையான மருந்துகளும் இருக்கின்றது. எனவே டெங்கு வந்த பிறகு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து முழுமையான அளவுக்கு கொடுத்து அவற்றை காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமை, அதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகின்றோம். ஆனால் வருமுன் காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கொசு உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு வேண்டிய ஒரு மக்கள் இயக்கம் என்பது முக்கியம். எனவே இது அரசோடு மக்கள் கை கொடுத்திருக்கிறனால் நிச்சயமாக டெங்கு முழுமையான அளவுக்கு ஒழிக்கப்படும். என்னட்டு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டு வருகின்றது. சட்ட ஒழுங்கும் சரி, அதே போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் சரி, அதே போன்று மக்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே எல்லா திட்டங்களும் இன்றைக்கு மக்கள் நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றது. அதை அவர்களால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒன்று பார்க்குறாங்க, அதுக்கு இந்த கொசு வந்து இன்றைக்கி அரசியலாக்குறாங்க. நமக்கு நாம திட்டம் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து இந்த ஆயுதத்தை எடுத்துக்கிறது, இது அதனால் வந்து வாட் இஸ் இம்பேக்ட்னு பார்க்கணும். 2016 முன்னாடி எடுத்தார், அதனால் ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படலை. அதே போல தான் இப்போவும் என்னென்ன அவர் போகிறதுனால கொஞ்சம் எங்கள் நம்முடைய தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலாத்துறைக்கு கொஞ்சம் வந்து ஒரு இந்திய அளவில் வந்து தெரிகிற அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் சுற்றுலாத்துறை மேம்பாடு அடைவதற்கு ஸ்டாலின் வந்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் அவருக்கு. இரு அணிகள் இணைவதற்கு ஓபிஎஸ் மிகுந்த அவருக்கு புரோட்டோகாலை காட்டி அதிக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. எல்லா விதமான மரியாதைகளும் யாராருக்கு என்னென்ன அந்த வரையறை வரையறுக்கப்பட்டதோ அந்தந்த வரையறைப்படி அவரவர்கள் அவரவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எனவே நீங்கள் சொல்லுகின்ற போபடி எந்த விதமான அளவிற்கு வந்து ஒரு மாறுபாடு டெஃபினட்டாக வந்து எல்லா விதமான மரியாதையும் வந்து எல்லோருக்கும் வந்து கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அளிக்கப்பட்டு வருகின்றது. அது குறித்து ஐயம் கொள்ள தேவை இல்லை. பாஜக வந்து குறுக்கு வழியில் வந்து ஆட்சி பிடிக்க பாக்குது, அதிமுக அதுக்கு வந்து ஒத்து போக கூடாது. அது அவருடைய கருத்து. அது அவருடைய கருத்து.